அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை முடிவுகளை குறித்து செய்தித்தாளில் வந்து என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து என்னைக்கு வந்து வழங்க போகிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அமைச்சர் வந்து என்ன வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை வந்து எப்படி வந்து வெளியிட போகிறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இறுதிப்பட்டியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த ரிசல்ட் வந்து இன்னும் வந்து வரதுக்கு வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பதவி உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்மானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 1290 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் வந்து மொத்தம் ஒரு 6500 வேகன்சி வந்து இதில் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு யாருக்கு முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் உங்களுடைய நேம் லிஸ்ட்டும் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, எனக்கு அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.